வணக்கம். பொதுவாக 12 வகுப்பு மாணவர்கள் கணக்கு பாடத்தில் விருப்பம் உள்ளவங்க பொறியியல் படிப்பை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. பிஎஸ்சி அறிவியல் படிப்புகளில் வாய்ப்புகள் இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அறிவியல் படிப்புகளில் இருக்கிற மிகப்பெரிய வாய்ப்புகளை தவற விடுறாங்க. அப்படி கணக்கியல் ஆராய்ச்சிக்காக உருவாக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. சென்னை மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்டிடியூட், இது ஒரு பல்கலைக்கழகம். 89 உருவாக்கப்பட்டது. இதில் வழங்கக்கூடிய படிப்புகள் பிஎஸ்சி, எம்எஸ்சி, பிஹெச்டி. இன்டிகிரேட்டட் பிஹெச்டி கிடையாது. கல்வி தகுதி பிஎஸ்சி 12 வகுப்பு, கணக்கு பாடம் அடிப்படையாக இருக்கணும். எம்எஸ்சி இதுக்கு பிஏ, பிஎஸ்சி, பிஇ, பிடெக், கணக்கு பாடம் அடிப்படையாக இருக்கணும். பிஹெச்டி மேக்ஸ் இதுக்கு பிஇ, பிடெக், பிஎஸ்சி மேக்ஸ், எம்எஸ்சி மேக்ஸ். பிஹெச்டி கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு பிஇ, பிடெக், எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், எம்சிஏ. பிஹெச்டி ஃபிசிக்ஸ்க்கு எம்எஸ்சி ஃபிசிக்ஸ். தேர்வு அட்டவணை, பிஹெச்டி ஃபிசிக்ஸை தவிர மற்ற படிப்புகளுக்கு நுழைவு தேர்வு உண்டு. வருட வருடம் மார்ச் மாதம் படிவங்களை வெளியிடுறாங்க. நுழைவு தேர்வு மே மாதம் நடக்குது. நேர்முக தேர்வு எம்எஸ்சி பிஹெச்டிக்கு ஜூன் மாதம் நடத்துகிறாங்க. பிஎஸ்சி படிப்புக்கு நேர்முக தேர்வு கிடையாது. ஆகஸ்ட் மாதம் வகுப்புகளை ஆரம்பிக்கிறாங்க. பிஎஸ்சி படிப்பிற்கான நேரடி சேர்க்கை, நுழைவு தேர்வு எழுதாமல் நேரடியாக பிஎஸ்சி படிப்பு சேருவதற்கான வழிகள். 11 அல்லது 12 வகுப்பு மாணவர்கள் இந்த கேம்ப் ட்ரைனிங்கில் தகுதி பெற்றிருக்க வேண்டும். அவைகள் இன்டர்நேஷ்னல் மேத்தமெட்டிக்கல் ஒலிம்பியா ட்ரைனிங் கேம்ப், ஓரியன்டேஷன் கம் செலெக்ஷன் கேம்ப், இன்டர்நேஷ்னல் ஒலிம்பியாட் இன் இன்ஃபர்மேட்டிக்ஸ் ட்ரைனிங் கேம்ப். இந்த மூன்றில் ஏதாவது ஒன்று தகுதி பெற்றிருக்க வேண்டும். அல்லது இந்தியன் நேஷ்னல் ஒலிம்பியாட் இன் இன்ஃபர்மேட்டிக்ஸில் தங்கம் அல்லது வெள்ளி பதக்கம் பெற்றிருக்க வேண்டும். இந்த வழிகள் மூலமாக பிஎஸ்சி படிப்பில் நேரடியாக சேர விருப்பம் இருந்தால் ஆன்லைன் படிவத்தை பூர்த்தி செய்து கீழ் கொடுக்கப்பட்டுள்ள இமெயில் ஐடிக்கு இமெயில் அனுப்பவும். கல்லூரியிலிருந்து பதில் இமெயில் கிடைத்தால் நீங்கள் நுழைவுத் தேர்வு எழுத தேவையில்லை. பிஹெச்டி மேக்ஸுக்கான நேரடி சேர்க்கை, பிஹெச்டி மேக்ஸ் படிப்பிற்கு நுழைவுத் தேர்வு எழுதாமல் நேரடியாக சேரணும்னா என்பிஹெச்எம் பிஹெச்டி ஃபெல்லோஷிப்பை பெற்றிருக்கணும். இந்த வழியாக சேர விரும்பினால் ஆன்லைன் படிவத்தை பூர்த்தி செய்து கொடுக்கப்பட்டுள்ள இமெயில் ஐடிக்கு அனுப்பவும். கல்லூரியிலிருந்து பதில் இமெயில் கிடைத்தால் நேரடியாக நேர்முக தேர்வுக்கு தகுதி அடைகிறீங்க. அப்படி கிடைக்கலன்னா நீங்கள் நுழைவுத் தேர்வு எழுத வேண்டியதாக இருக்கும். பிஹெச்டி கம்ப்யூட்டர் சயின்ஸிற்கான நேரடி சேர்க்கை, இந்த படிப்பிற்கு நுழைவுத் தேர்வு இல்லாமல் சேருவதற்கு ஜாயின்ட் ஸ்கிரீனிங் டெஸ்ட் எனும் தேர்வில் தியோரட்டிக்கல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எனும் பாடத்தில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இந்த வழியாக பிஹெச்டி சேர விரும்பினால் ஆன்லைன் படிவத்தை பூர்த்தி செய்து கொடுக்கப்பட்டுள்ள இமெயில் ஐடிக்கு அனுப்பவும். கல்லூரியிலிருந்து பதில் இமெயில் கிடைத்தால் நேரடியாக நேர்முக தேர்வுக்கு தேர்ச்சி பெற்றுள்ளீர்கள். இல்லை என்றால் நுழைவுத் தேர்வு எழுத வேண்டியிருக்கும். பிஹெச்டி ஃபிசிக்ஸ் படிப்பிற்கான நேரடி சேர்க்கை, சென்னை மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்டிடியூட்டில் பிஹெச்டி ஃபிசிக்ஸ் படிப்பிற்கு நுழைவுத் தேர்வு நடத்துறதில்லை. அவங்க ஜாயின்ட் ஸ்கிரீனிங் டெஸ்ட் தேர்வில் ஃபிசிக்ஸ் பாடத்திற்கான மதிப்பெண்ணை வச்சு தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. நீங்கள் முதல் 300 தரவரிசைக்குள்ளே இருந்தீங்கன்னா நேர்முக தேர்வுக்கு அழைக்கப்படுவீங்க. இந்த பிஹெச்டி ஃபிசிக்ஸ் படிப்பிற்கு சேர விரும்பினீங்கன்னா ஆன்லைன் படிவத்தை பூர்த்தி செய்து கொடுக்கப்பட்டுள்ள இமெயில் ஐடிக்கு அனுப்புங்க. கல்லூரியிலிருந்து பதில் இமெயில் கிடைத்தால் நீங்கள் நேர்முக தேர்வுக்கு தகுதி பெறுறீங்க. அடுத்தது எம்எஸ், இதில் 3 படிப்புகள் இருக்குது, மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், டேட்டா சயின்ஸ். இதில் ஒரு படிப்பையும் தேர்ந்தெடுக்கலாம், காம்பினேஷனையும் தேர்ந்தெடுக்கலாம். அது எப்படி பண்ணுறது அப்படின்னா, பிஜி விண்ணப்பத்தில் சொந்த விவரம், கல்வி விவரம், குடும்ப விவரமெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் செலக்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம், செலக்ட் ப்ரோக்ராம்னு 2 டேபுங்கள் இருக்கும். நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் எந்த பிரிவை கொடுத்துருக்கீங்களோ அதை வச்சு தான் செலக்ட் ப்ரோக்ராமில் படிப்பை தேர்ந்தெடுக்க முடியும். செலக்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் 4 பிரிவுகள் இருக்குது, எம்எஸ்சி அண்ட் பிஹெச்டி மேக்ஸ், எம்எஸ்சி அண்ட் பிஹெச்டி கம்ப்யூட்டர் சயின்ஸ், எம்எஸ்சி டேட்டா சயின்ஸ், பிஹெச்டி ஃபிசிக்ஸ். இப்போ எம்எஸ்சி அண்ட் பிஹெச்டி மேக்ஸ் எடுத்திங்கன்னா செலக்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிற டேபில் 3 படிப்புகளை தேர்ந்தெடுக்கலாம், மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், டேட்டா சயின்ஸ். அதே எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸை தேர்ந்தெடுத்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், டேட்டா சயின்ஸை தான் தேர்ந்தெடுக்க முடியும், மேக்ஸை எடுக்க முடியாது. என்ட்ரன்ஸ் எக்ஸாமில்
எம்எஸ்சி டேட்டா சயின்ஸை தேர்ந்தெடுத்தீங்கன்னா செலக்ட் ப்ரோக்ராமில் கம்ப்யூட்டர் சயின்ஸும் மேக்ஸும் எடுக்க முடியாது, வெறும் டேட்டா சயின்ஸ் மட்டும்தான் தேர்ந்தெடுக்க முடியும். பிஹெச்டி ஃபிசிக்ஸுக்கும் அதே மாதிரி தான். செலக்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் நீங்கள் எம்எஸ்சி மேக்ஸை தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா, அதோட நுழைவுத் தேர்வில் சிறப்பான மதிப்பெண் எடுத்தீங்கன்னா, நீங்கள் விண்ணப்பித்த மூணு படிப்புகளுக்கும் தனித்தனியாக நேர்முகத் தேர்வு வைப்பாங்க. அதில் நீங்கள் எதில் சிறப்பாக பண்ணியிருக்கீங்களோ அந்த படிப்பில் நீங்கள் சேரலாம். இந்த குழப்பமே வேணாம்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு படிப்பை மட்டும் விண்ணப்பிச்சு. பிஎஸ்சி நுழைவுத் தேர்வுக்கான மதிப்பீட்டு முறை, இந்த தேர்வு 3.5 மணி நேரம் நடக்கும். பார்ட் ஏ பார்ட் பின்னு ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. பார்ட் ஏயில் 10 கேள்விகள் இருக்குது, மொத்தமாக 40 மதிப்பெண்கள். 10 கேள்விகளில் 7 வந்து மல்டிபிள் சாய்ஸ் க்வெஸ்சன்ஸ். ஒவ்வொரு கேள்விக்குமே 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டுக்குமே 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, ட்ரூ ஃபால்ஸ் நோ அட்டெம்ப்ட். 4 பதிலுமே சரியாக இருந்துச்சுன்னா 4 மார்க்கு, 3 சரியாக இருந்து 1 நோ அட்டெம்ப்ட் கொடுத்தீங்கன்னா 2 மார்க்கு, 2 சரியாக இருந்து 2 நோ அட்டெம்ப்ட் கொடுத்தீங்கன்னா 1 மார்க்கு, 4 கேள்விக்குமே நோ அட்டெம்ப்ட் கொடுத்தீங்கன்னா 0 மார்க். நீங்கள் 4 கேள்விக்கும் எந்த ஆப்ஷனுமே கொடுக்காமல் இருந்தீங்கனாலும் 0 மார்க்கு தான் வரும். 4 ஸ்டேட்மெண்ட்டுக்கும் 4 பதில்கள் கொடுக்குறீங்க, அதில் ஏதாவது ஒன்று தப்பாக இருந்தாலும் 0 மார்க்கு தான் கொடுப்பாங்க. மீதம் 3 கேள்விக்கு 2 பகுதியாக பிரிக்கிறாங்க. ஒவ்வொரு பகுதிக்கும் நீங்கள் பதிலில் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 3 கேள்விகளுக்கு நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது. இந்த பார்ட்டிய செக்ஷன் முழுக்க முழுக்க கம்ப்யூட்டரில் தான் பதில் கொடுக்குற மாதிரி இருக்கும். பார்ட்டிய செக்ஷனுடைய செக்ஷன் டைம் 1 மணி நேரம். அடுத்ததாக பார்ட் பி. பார்ட் பியில் 6 கேள்விகள் இருக்குது, மொத்தமாக 80 மார்க். பிஎஸ்சி நுழைவுத் தேர்வில் பார்ட் ஏ முழுக்க கம்ப்யூட்டரில் பதில் அளிக்கிறதா இருக்கும். பார்ட் பிக்கு முதலே ஆன்சர் ஷீட் கொடுத்துருவாங்க, அதில் கேள்விக்கு பதில் எழுதுறதுக்கான இடம் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அங்கே தான் எழுதணும். இதில் கரெக்டான ஸ்டெப்ஸுக்கு மார்க் இருக்குது. சில கேள்விகளுக்கு பல பிரிவுகள் இருக்குது, ஏபிசிடி மாதிரி, அதை தெளிவாக குறிப்பிட்டு எழுதணும். பார்ட் பிக்கு செக்ஷன் டைப் 2 மணி நேரம். இந்த பிஎஸ்சி நுழைவுத் தேர்வில் பார்ட் ஏ 10 கேள்வி 40 மார்க்கு, பார்ட் பி 6 கேள்வி 80 மார்க்கு, மொத்தமாக 16 கேள்வி 120 மார்க். இதில் நம்ம எடுக்க வேண்டிய கட் ஆஃப் பார்ட் ஏ 25, பார்ட் பி 55, ஓவரால் கட் ஆஃப் 75. இந்த நுழைவுத் தேர்வில் மேக்ஸ் சப்ஜெக்ட் சார்ந்து தான் வரும், வேறு எந்த சப்ஜெக்டும் இதில் வராது. எம்எஸ்சி பிஹெச்டிக்கான மதிப்பீட்டு முறை, ஒவ்வொரு படிப்புக்குமே வெவ்வேறு மதிப்பீட்டு முறை இருக்குது. எம்எஸ்சி பிஹெச்டி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பார்க்க இதில் 2 பகுதிகள் இருக்குது, பார்ட் ஏ பார்ட் பி. பார்ட் ஏயில் 10 கேள்விகள் இருக்குது, மொத்தமாக 30 மார்க். ஒவ்வொரு கேள்விக்குமே 4 ஆப்ஷன்ஸ் தருவாங்க, தவறான பதிலுக்கு 0 மார்க். பார்ட் பியில் 7 கேள்விகள் இருக்குது, மொத்தமாக 70 மார்க். டோட்டலாக 17 கேள்விகள் 100 மார்க்குக்கு வச்சுருக்காங்க. தேர்வு 3 மணி நேரம் நடக்கும். பார்ட் ஏவோட கட் ஆஃப் 20, ஓவரால் கட் ஆஃப் 65. அடுத்து எம்எஸ்சி டேட்டா சயின்ஸ், இதில் 2 பிரிவுகள் இருக்குது, பார்ட் ஏ பார்ட் பி. பார்ட் ஏயில் 20 கேள்விகள் இருக்குது, ஒவ்வொரு கேள்விக்குமே 4 ஆப்ஷன்ஸ் தருவாங்க, இதை கம்ப்யூட்டரில் பதில் அளிக்கிறதா இருக்கும். அடுத்து பார்ட் பி, இதுலேயும் 20 கேள்விகள் இருக்குது, முதலே ஆன்சர் ஷீட் கொடுத்துருவாங்க, நீங்கள் அதில் தான் பதில் எழுதுறதா இருக்கும். தேர்வு 3.5 மணி நேரம் நடக்கும். அடுத்தது எம்எஸ்சி பிஹெச்டி மேத்தமெட்டிக்ஸ், இதில் 2 பிரிவுகள் இருக்குது, பார்ட் ஏ பார்ட் பி. பார்ட் ஏயில் 10 கேள்விகள் இருக்குது, 40 மதிப்பெண்கள். ஒவ்வொரு கேள்விக்குமே 4 ஆப்ஷன்ஸ் தருவாங்க, ஒன்றுக்கும் மேற்பட்ட சரியான பதில்கள் இருக்கும். நீங்கள் சரியான பதிலை தேர்ந்தெடுத்தால் மட்டும்தான் மதிப்பெண்கள் உண்டு. எடுத்துக்காட்டு ஏஎன்டி பிஎன்டி, இதில் ஏ சரியாக இருந்து டி தப்பாக இருந்தது அப்படின்னா 0 மார்க்கு தான் தருவாங்க. பார்ட் ஏவோட கட் ஆஃப் 20. அடுத்தது பார்ட் பி, இதில் 10 கேள்விகள் இருக்குது, மொத்தமாக 100 மதிப்பெண்கள். இதில் எத்தனை கேள்விக்கு வேணாலும் நீங்கள் பதில் அளிக்கலாம், ஆனால் 6 கேள்விக்கான பதிலை மட்டும்தான் அவங்க கணக்கெடுத்துக்குவாங்க. எந்த பதிலெல்லாம் சரியாக இருக்குன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ அந்த கேள்வி எண்களை ஆன்சர் ஷீட்டோட முன்பக்கத்தில் இருக்கிற கட்டங்களில் குறிப்பிடணும். எந்த பதில்களை கணக்கெடுத்துக்க வேணாம்னு நினைக்கிறீங்களோ அந்த கேள்வி எண்ணையும் எழுதி ஸ்ட்ரைக் அவுட். எம்எஸ்சிக்கும் பிஹெச்டிக்கும் ஒரே கேள்வித்தாள் என்பதால் பிஹெச்டி மேத்தமெட்டிக்ஸில் சேர விரும்புகிறவங்க நேர்முக தேர்வுக்கு தகுதி அடைகிறதுக்கு பார்ட் பியில் இருக்கிற கடைசி 4 கேள்விகளிலிருந்து குறைந்தது 15 மதிப்பெண்கள் எடுக்கணும். தேர்வு 3 மணி நேரம் நடக்கும். எம்எஸ்சிக்கு மொத்த மதிப்பெண் 100, பார்ட் ஏ கட் ஆஃப் 20, ஓவரால் கட் ஆஃப்
65, பிஹெச்டிக்கு மொத்த மதிப்பெண் 140, பார்ட்டியே கட் ஆஃப் 20, மொத்த கட் ஆஃப் 80. சென்னை மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்டிடியூட்டில் இவங்க செய்யும் ஆராய்ச்சிகள் மேக்ஸில் அல்ஜிப்ரா அனாலிசிஸ் டிஃபரன்ஷியல் இக்குவேஷன் ஜியாமெட்ரி அண்ட் டொபாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸில் சாஃப்ட்வேர் சிஸ்டமோட ஃபார்மல் மெத்தட்ஸ் அல்காரிதமோட அனாலிசிஸ் கம்ப்யூட்டேஷனல் காம்ப்ளெக்சிட்டி தியரி கம்ப்யூட்டர் செக்யூரிட்டி, ஃபிசிக்ஸில் குவாண்டம் ஃபீல்ட் தியரி மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸ் கிராவிடேஷனல் ஃபிசிக்ஸ். கட்டணங்கள் பிஎஸ்சி படிப்புக்கு 1 செமஸ்டர் 1 லட்சமும், எம்எஸ்சி மேக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு 1 செமஸ்டருக்கு 1 லட்சமும், எம்எஸ்சி டேட்டா சயின்ஸுக்கு 2 லட்சமும் ஆகும். இதர செலவுகள் செமஸ்டருக்கு 30,680 ரூபாய் ஆகும். எம்எஸ்சி டேட்டா சயின்ஸ் பிஹெச்டி படிப்புகளை தவிர்த்து மற்ற பிஎஸ்சி எம்எஸ்சி படிப்புகளை கல்லூரியில் தங்கி படிக்குமாறு இருக்கிறது. வருடத்திற்கு பிஎஸ்சிக்கு 50 மாணவர்களையும் எம்எஸ்சிக்கு 70 மாணவர்களையும் சேர்க்கிறார்கள். உதவித்தொகை பார்ஷியல் மற்றும் ஃபுல் டியூஷன் ஃபீ வேவர் ஸ்காலர்ஷிப் தராங்க. பிஎஸ்சி படிப்புக்கு வருடத்திற்கு 35 ஸ்காலர்ஷிப் தராங்க. மாதம் 5,000 ஃபெல்லோஷிப் தராங்க. எம்எஸ்சி படிப்புக்கு மாதம் 6,000 ஃபெல்லோஷிப் தராங்க. பிஹெச்டி மாணவருக்கு முதல் 2 வருடம் மாதத்திற்கு 31,000 தராங்க. அடுத்த 3 வருடத்திற்கு மாதம் 35,000 தராங்க. ஆனுவல் புக் கிராண்ட்டுக்கு ₹10,000 தராங்க. ஸ்காலர்ஷிப் மற்றும் ஃபெல்லோஷிப் பெற ஒவ்வொரு செமஸ்டரிலும் மாணவர்கள் சிறந்த அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ் தர வேண்டும். விடுதியில் தங்காத பிஹெச்டி மாணவருக்கு மாதத்திற்கு டைஃபண்டிலிருந்து 24% அலவன்ஸாக தராங்க. பார்ட் டைம் பிஹெச்டி படிப்பு வேலை பார்த்துக்கிட்டே பிஹெச்டி படிப்பை படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்காக அறிமுகப்படுத்தியிருக்காங்க. பார்ட் டைம் மாணவர்கள் நுழைவுத் தேர்வு மூலயமாகவும் நேர்முக தேர்வு மூலயமாகவும் தான் சேர்க்கப்படுவாங்க. பிஹெச்டி மாணவர்கள் முதல் வருடம் 1 செமஸ்டருக்காவது விடுதியில் தங்க வேண்டும். இன்டர்ன்ஷிப் வெளியிலிருந்து வரும் மாணவர்கள் இங்கே குறைந்தது 1 மாதம் சம்மர் காலத்தில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எனும் பாடத்தில் இன்டர்ன்ஷிப் பண்ணலாம். எலிஜிபிலிட்டி மாணவர்களுக்கு ப்ரோக்ராமிங் தெரிஞ்சிருக்கணும். வெளியிலிருந்து வரும் மாணவர்கள் 2வது வருடம் முடிகிறதுக்கு முன்னாடியும் மற்றும் விண்டர் காலத்திலையும் இன்டர்ன்ஷிப் வழங்க மாட்டாங்க. 1 செமஸ்டர் முழுக்க இன்டர்ன்ஷிப் பண்ணணும்னா குறிப்பிட்ட பேராசிரியருக்கு நேரடியாக இமெயில் அனுப்பணும். சென்னை மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்டிடியூட்டுக்கு இன்டர்ன்ஷிப் பண்ண வர மாணவர்களுக்கு விடுதியும் மாத ஃபெல்லோஷிப்பும் வழங்குகிறோம். வேலை வாய்ப்புகள் இந்த கல்லூரிக்கு கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டுக்காக இஒய் ஆடப் ஃப்ரெஷ் ஒர்க்ஸ் போன்ற கம்பெனிகள் வர்றாங்க. இந்த கல்லூரி மாணவர்கள் 1ஆம் ஆண்டு முடிந்த பிறகு 3 மாத சம்மர் இன்டர்ன்ஷிப்காக கீழ் கொடுக்கப்பட்டுள்ள கம்பெனிகளில் செய்கிறாங்க.